இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 5.3 ஃபஸ்ட்டு சம். ஃபைண்ட் த சம் ஆஃப் தி ஃபஸ்ட் 20 டேர்ம்ஸ் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஹேவிங் தி சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 டேர்ம்ஸ் அஸ் 52 அண்ட் த சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 15 டேர்ம்ஸ் அஸ் 77. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட ஃபஸ்ட்டு 10 டேர்ம்ஸோட சம் வந்து 52, 15 டேர்ம்ஸோட சம் வந்து 77 கொடுத்துட்டு நம்மளை ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸோட சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டதுனால நமக்கு அதோட சம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 10 டேர்ம்ஸோட சம் வந்து எப்படி எழுதலாம், s10, 15 டேர்ம்ஸோட சம s15 வச்சு ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதை ரெண்டு சால்வ் பண்ணி இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு சம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ நமக்கு எஸ் 10 டேர்ம்ஸோட சம் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 10 பை 2 2a ப்ளஸ் 9 இன்ட்டு டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதோட வேல்யூ என்ன, 52. அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்தது எஸ் 15 அது மாதிரி கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ 77, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டுத்தையும் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 10 எனக்கு பதிலாக 10 கொடுத்தோன்னா 10 பை 2 இன்ட்டு 2a ப்ளஸ் 10 மைனஸ் 1 அதாவது 9 இன்ட்டு டி ஈக்குவல் டு 52. அதாவது 52 கொஷனில் கொடுத்துருக்காங்க 10 டேர்ம்ஸோட சம்மு, அதை தான் எழுதியிருக்கேன். திரும்பவும் 2v 10 கேன்சல் பண்ணோன்னா 5 இன்ட்டு 2a ப்ளஸ் 9 டி ஈக்குவல் டு 52. திரும்ப 5 உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது 10a ப்ளஸ் 45 இன்ட்டு டி ஈக்குவல் டு 52 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 15 டேர்ம்ஸோட சம்மும் கொடுத்துருக்காங்க 77 அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி எழுதலான்னா 15 பை 2 இன்ட்டு 2a ப்ளஸ் 15 மைனஸ் 1 இன்ட்டு டின்னு வரும், மைனஸ் பண்ணால் 14 டின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 77. திரும்ப இந்த 2 இங்கே கொண்டு போயிருக்கேன், 154 வரும். உள்ள ஒரு மல்டிப்ளை பண்ணும்போது 30a ப்ளஸ் 210 இன்ட்டு டி. இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனு செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு ஏவை கேன்சல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30a ப்ளஸ் 135 டி ஈக்குவல் டு 156 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், 30a ப்ளஸ் 210 டி ஈக்குவல் டு 154. இப்போ இது மைனஸை மாற்றி கேன்சல் பண்ணோன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மைனஸ் 75 இன்ட்டு டி ஈக்குவல் டு 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். டியோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா மைனஸ் 2/75. இதை கொண்டு வந்து இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ் திஸ் வேல்யூ இன் 1. நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 10a ப்ளஸ் 45 இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு டிவைடட் பை 175 ஈக்குவல் டு 52. இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்ம ஏ கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும் அப்படின்னா, இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 90, 75 டென்னோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 750 வரும். திரும்ப அந்த 75 இந்த சைடை கொண்டு போயிட்டோன்னா 52 இன்ட்டு 75 வந்து 3900 வரும். 45 இன்ட்டு 290, 75 டென்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 750 இன்ட்டு ஏ. திரும்ப டிவைடில் 75 வரும், அது இந்த சைடு கொண்டு போனோம்னா 52 இன்ட்டு 75 கிடைக்கும். அப்போ 3900. திரும்ப இந்த மைனஸ் 90 இந்த பக்கம் கொண்டு போனோன்னா ப்ளஸ் 90. திரும்ப 750 இந்த பக்கம் கொண்டு போனோன்னா டிவைடில் வரும், 00 கேன்சல் ஆகிடும். அப்புறம் 3 ஆல் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 133/25 கிடைக்கும். இப்போ இது ஏவோட வேல்யூ கிடச்சிட்டு டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ் 20 கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். s20 ஈக்குவல் டு 20/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 19 இன்ட்டு டி. இப்போ ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா இதான் நம்மளோட சம். ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், 133/25, டியோட வேல்யூ -2/75. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 266/25 மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 38/75 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோன்னா 10 கிடைக்கும். அடுத்து இங்கே 75 25 இருக்குது, எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 75 என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 75 கிடைக்கும், மேலே 798 கிடைக்கும், -38. இப்போ இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 760/75. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 275 வந்து 15 × 5 வந்து 75. திரும்ப இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இதை 3 கேன்சல் பண்ணிங்கன்னா
சாரி ஃபைவால் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5 15 152 கிடைக்கும். வேல்யூ வந்து இங்கே 2 இருக்குது, 2 × 152 வந்து 304/3 அப்படின்னு நம்ம கிடைக்கும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். அதாவது 20 டேர்ம்ஸோட சம் வந்து 304/3. நமக்கு எதாவது கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸ் ஆஃப் தி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ் 20 = 304/3.